ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து உங்களை மீட் பண்ணுறேன். வெரி சாரி, இன்றைக்கி ஒரு ஆன்லைன் கேம் வெப்சைட் பார்க்க போகிறோம். உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் bamboozle.com அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய பேஜில் ரைட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா சைன் அப் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் கேம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் இப்படி சைன் அப் பண்ணுங்கள். இல்லை, நான் கேம் விளையாண்டா போதும் அப்படின்னா நீங்கள் சைன் அப் பண்ண தேவையில்லை. இப்போ கிரியேட் பண்ணுறதுக்கு உங்கள் நேம், டிஸ்பிளே நேம் கேட்கும், இமெயில் ஐடி கேட்கும், அடுத்து ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லும். ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே சைன் அப் நவ் கொடுக்கணும். ஓகே, இதை கொடுத்த பிறகு நம்ம மெயிலுக்கு ஒரு லிங்க் வந்திருக்கும். ஸோ உங்கள் மெயிலை ஓப்பன் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மெயில் ஐடி கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் சைன்இன் பண்ண சொல்லும். அதே மெயில் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்ட் போட்டு சைன்இன் கொடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இதுதான் அந்த பேஜ். இதில் க்ரியேட் கேம்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கொடுத்தீங்கன்னா கேமோட பேஜ் க்ரியேட் ஆகிடும். இதில் ஃபஸ்ட்டு அந்த கேமோடைய டைட்டில் கொடுக்குறோம். ஸோ நான் கொடுக்குறது ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் வந்து எதை பற்றினது அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். அடுத்தது, இதுக்கான ஒரு தீம் இமேஜ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சூஸ் இமேஜில் போய் கொடுங்க. இல்லைனா இங்கே கீழே ஒரு ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, கெட்டிங் ஃப்ரீ இமேஜஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக பிக்சபே சைட்டில் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய்ட்டும் நீங்கள் சர்ச் பண்ணி பிக்சரை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைட்டில் வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே இங்கே க்ரியேட் கேம் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பிளாக் இருக்கா, டைட்டில் கொடுத்தாச்சு, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு, பிக்சர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ க்ரியேட் கேம் அதை கிளிக் பண்ணுறோம். பாருங்க, நெக்ஸ்ட் வந்து க்வெஸ்சனுக்கான பேஜ் வந்துருச்சு. ஸோ இதில் க்வெஸ்சன் ஆட் பண்ணுறோம். பக்கத்துலேயே ஆன்சர் இருக்கும், அடுத்து கீழே பாயிண்ட்ஸ் இருக்கும். இதில் எல்லாமே ஃபிலிப்ஸில் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த ஆன்சரை விட்டுட்டு மீதி க்வெஸ்சனை டைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள ஆன்சர் பிளாக்ல வந்து நீங்கள் ஆன்சரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 13, 5, 15, 20, 25 வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் வேணுமோ கொடுங்க. அடுத்தது இமேஜ் இருக்கும். ஸோ இமேஜ் எப்பவும் போல் ஒன்று ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா செலக்ட் பண்ணுங்கள். இல்லைனா கெட்டிங் ஃப்ரீ இமேஜஸ் இருக்கும், அதை கொடுத்து பிக்சபேல போய் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு க்வெஸ்சனுக்கான வேலை எல்லாம் முடிஞ்சது அப்படின்னா ஆட் க்வெஸ்சன் அப்படின்னு போட்டு ஒரு ப்ளஸ் மார்க் இருக்கும். அங்கே கீழே ஒரு ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா. ஸோ அதை கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்படி உங்களுக்கு எவ்வளோ க்வெஸ்சன் வேணுமோ நீங்கள் அவ்வளோ க்வெஸ்சன் ப்ளஸ் கொடுத்து கொடுத்து நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் கொடுத்த ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் கீழே வந்துருச்சு. செகண்ட் க்வெஸ்சனுக்கான பிளேஸ், எம்டி பிளேஸ் வந்துருச்சு. ஸோ அடுத்து செகண்ட் க்வெஸ்சன் டைப் பண்ணிக்கலாம். அதில் எல்லாமே வந்து க்வெஸ்சன் ஆன்சர் பாயிண்ட்ஸு இமேஜ் இதெல்லாமே போட்டு அடுத்து ஆட் க்வெஸ்சன் கொடுக்கணும். இப்படியே உங்களுக்கு எவ்வளோ சிட்ட க்வெஸ்சன் வேணுமோ நீங்கள் அவ்வளவும் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஆட் க்வெஸ்சனுக்கு பக்கத்தில் க்ளோஸுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை கொடுத்தோம்னா எடிட்டிங் பேஜ் க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம ஓகே, எனக்கு ஒரு 5 க்வெஸ்சன்ஸ் போதும் அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ளோஸ் கொடுக்குறேன். பாருங்கள்,
ப்ரிவ்யூ பேஜ், கேமோட ப்ரிவ்யூ பேஜ் வந்துருச்சு. இதில் ஒரு மூணு ஆப்ஷன் இருக்குங்களா, ப்ளே கேம், ஸ்டடி மோட், ஆட் க்வெஸ்சன். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரே க்வெஸ்சன் டூ டைம்ஸ் வந்ததுனால நான் ஒரு க்வெஸ்சன் டெலீட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது க்வெஸ்சன் ஆட் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா, இந்த ஆட் க்வெஸ்சனை கிளிக் பண்ணி நீங்கள் மறுபடியும் எடிட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டடி மோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டடி மோட் கொடுத்தீங்கன்னா இந்த எல்லா க்வெஸ்சனையும் நம்ம ஒரு தடவை படிக்க போகிறோம். பாருங்கள், ஒவ்வொரு க்வெஸ்சன் கீழே செக்குன்னு இருக்கும், அந்த செக்கை கொடுத்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் வரும், நம்ம ஓகே கொடுத்துக்கணும். ஸோ இப்படி படித்ததுக்கப்புறம் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ 5 க்வெஸ்சன்ஸும் நம்ம படிக்கிறோம். படித்து முடித்த பிறகு மறுபடியும் பேக் போயிட்டு ப்ளே கேம் கொடுங்க. ப்ளே கேம் கொடுக்கும்போது ரூல்ஸ் எல்லாம் காமிக்கும், காமிச்சிட்டு கீழே குவிஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளாசிக்னு இருக்கும். குவிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு க்வெஸ்சன்ஸ் வரும், அதுக்கான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும், அவ்வளோதான். கிளாசிக் போனீங்க அப்படின்னா மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குதுல்ல. இப்போ பாருங்கள், நான் கிளாசிக் கொடுத்தேன், நம்ம கொடுத்தது 4 க்வெஸ்சன், 5 க்வெஸ்சன், ஆனால் இங்கே 6 இருக்குது. அது ஏன்னா அந்த மைனஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு க்வெஸ்சனாக நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டு கடைசியில் டீம் 1னா டீம் 2 எது வின் ஆகிருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இது நம்ம ஸ்பீடாக விளையாடுறதை பொறுத்தும் நம்மளுக்கு மார்க் வரும். இந்த டீம் 1 டீம் 2க்கு நேம் கூட ஃபஸ்ட்டே கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் வந்துச்சு இல்லையா, அதில் கூட நம்ம நேம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கேம் எப்படி அடுத்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த செட்டிங் பார்த்துக்கலாம். இந்த கேமில் இந்த மூணு ஆப்ஷன் கீழே செட்டிங்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டைட்டில் எல்லாமே வரும். பப்ளிக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, பப்ளிக்கில் இருந்தால் தான் எல்லாருமே வியூ பண்ண முடியும். இந்த கேமோட பேஜில் மேலே அட்ரஸ் பாரில் பாருங்கள், bamboozle.com/game/4998. இது தான் என்னோடய கேமோட கோடு. இப்போ நீங்கள் யார் கேம் க்ரியேட் பண்ணாலும் இந்த மாதிரி மேலே ஒரு கோட் வரும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணணாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இப்படி இந்த கேமை நம்ம ஷேர் பண்ணி விளையாண்டு பார்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.